நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், 10 மாடி, 600,000 அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம், மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர். நேர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பிரபலம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருஷம், உத்தராயணம், ஹேமந்த ரிது, தை மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 16 ஜனவரி 2023. இன்று நவமி, பகல் மணி 2:26 வரைக்கும் இருக்குது அதன் பின் தசமி. சுவாதி நட்சத்திரம் மாலை மணி 3:06 வரைக்கும் இருக்குது அதன் பின் விசாகம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். திருதிநாம யோகம் கரஜி கரணம். இன்றைக்கு மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், கரி நாள், ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான அன்வஷ்டகா. இன்றைக்கு திதி துவயம், அதனால் தை மாதம் தேவிரை நவமியும் இன்றைக்கி தான், தசமியும் இன்றைக்கி தான். நேத்திரம் 1, ஜீவன் 6. மகர லக்ன இருப்பு நாழிகை 4, விநாழிகை 36. சூரிய உதயம் காலை 6:39, சூரிய அஸ்தமனம் மாலை 6:06. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் ராகு, ரிஷப ராசியில் செவ்வாய், துலா ராசியில் சந்திரன் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன் சுக்கரன் சனி, மீன ராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா வகையிலுமே நன்மைகள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வாழ்வில் வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த தடைகள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் ஏற்படும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வரும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனதிற்குள் ஒரு திருப்தியான சூழல் உண்டாகும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எழுதணும்னா உங்கள் நம்பிக்கையால் காரிய வெற்றியை பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே லாபம், முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகும். தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனதிற்குள் புதிய உத்வேகம், உற்சாகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே
தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் கடனுதவி கிடைக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்ற நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள் ஏற்படும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். மதிப்பு மரியாதை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். செவ்வாயினுடைய பார்வை பல விதத்திலும் ஏற்றங்களை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துண்டாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. சில நேரங்களில் மனசுக்குள்ள தேவையற்ற சஞ்சல நிலை உண்டாகலாம். பொறுமையாக கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துகிறோம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான குறைவும் இருக்காது, ஆனாலும் புதிய முதலீடுகளின் போது கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்களுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மனதிற்குள் புதிய உத்வேகம், உற்சாகம் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வாழ்வில் வரும். அது மாதிரி வீடு, மண், மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். 4ஆம் இடம் ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான எண்ணம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் அதே வேளையில் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யலாம், புதிய முயற்சிகள் செய்யலாம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுர் ராசி அன்பர்களே
இன்றைய நாளிலே குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். முயற்சிகள் வெற்றி பெறும். சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். வண்டி வாகன பிராப்தி ஏற்படும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி என்பர்களே, வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்று கிடைக்கப்பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5 அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி என்பர்களே, தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். பொருளாதாரம் மேம்படும். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். அனைத்து விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். மனதிற்குள் புதிய உத்வேகம் உற்சாகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். 4 இடம் ரொம்ப பலமாக இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். பொருளாதாரம் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதாக மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங்க் அப் கொடுக்காதீங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் பதட்டம் கூடாது. நிதானம் பொறுமை கவனம் அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். முன்கோபத்தை கம்மி பண்ணிக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி விழாவின் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம். நம்ம மதுரை மாநகரத்தின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், 10 மாடி 6 லட்சம் அடி தென்னகத்தின் மையப்பகுதி. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்கிருக்கு. எக்கச்சக்க சக்கமாய் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் மதுரையின் சிகரம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.